ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பயங்கரமான ஒரு அடிங்க, சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஸோ நம்ம காலைல பார்த்ததோட இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்தான். இது வந்து கை தவறி வந்து பார்த்தீங்கன்னா வந்து படலை, அது வந்து நிக்சனுடைய மிகப்பெரிய ஒரு தவறுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அடிபட்டு கிழிச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. சரி, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ் பிக் பாஸ் ஹவுஸுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி பட்ஜெட்டில் வந்து அடைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எல்லாரும் வந்து பிளான் பண்ணுறாங்க. யுகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து விளையாட வராரு அக்ஷயாக்கு பதிலாக, சரிங்களா. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் மட்டும் விளையாடலாம், மிச்சம் எல்லாரும் வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு சிலிண்டர் பாட்டில்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு 30 இருக்குது. ஸோ 30 பிக் பாஸ் வந்து கேட்குறாரு நீங்கள் எத்தனை எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 20 எடுப்போம், 25 எடுப்போம், 10 எடுப்போம், 15 எடுப்போம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. யார் அதிகமாக வந்து எடுக்கிறாங்களோ அவங்க கையில் வந்து தான் வச்சுருக்கணும், அந்த பாட்டிலை வந்து ஹோல்டு பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வைக்கக்கூடாது, கீழே வச்சா வந்து அவுட்டு, சரியா. ஸோ யார் கையில் இருக்கோ அது கடைசி யாருக்கு வந்து அதிகமாக இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஜெயிக்கிறாங்க. வெதர் இட்ஸ் அ ஸ்மால் பாஸ் ஆர் வந்து பிக் பாஸ். மொதல் இந்த ஒரு தில்லு முள்ளு பண்ணாங்க யுகேந்திரன். என்ன பண்ணார் அப்படின்னா விஷ்ணு வந்து உட்கார வச்சுட்டு நான் வரேன் அப்படின்றாரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எல்லாம் கணிச்சிட்டாங்க, என்னங்க அது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை உட்கார வச்சு நீங்கள் வரீங்க, நீங்கள் வரது போல் வேறு யாராவது வரலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக கேட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து எல்லாரும் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாங்க. அப்போ வந்து ஜோவிகா அவருக்கு டவுட் கேட்டாங்க, இந்த மாதிரி கையிலே வச்சுருக்குதுன்னா எப்படி பாஸ் பண்ணலாம்னு மாதிரி கேட்டாங்க. உடனே நம்ம இவர் வந்து சொல்லிட்டார் பிரதீப், எப்பா என்னுடைய புரிதல் படி கையில் தான் போய் வச்சுருக்கணும், நீ வந்து பாஸ் பண்ணிக்கலாம் பட் கீழே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மோட்டிவேட்டட் ஆகி உள்ளே போய் விளையாட போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை யாரும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிக்சனுடைய மிகப்பெரிய ஒரு தவறு தான் என்ன அப்படின்னா எல்லாரும் பாட்டில் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டாங்க, எல்லாம் வந்து ஷேட்டர் ஆகிட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்காரங்க ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வரலாம், ஸ்மால் பாஸ் ஹவுஸ்காரங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற ரூல் போட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து போட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு, ஓகேங்களா. அது பண்ணிக்கக்கூடாது. அதை பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா எல்லாரும் வந்து போய் அங்கிட்டு தாவறது இங்கிட்டு தாவறது இப்படி ஓடுறது குதிச்சு ஓடுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணாங்க. குறிப்பாக பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துக்கிட்டு விசித்ரா வந்து அட்டாக் பண்ணி விசித்ரா வந்து சும்மாலாம் கிடையாது லேசுக்கு வேறு லெவலில் பண்ணாங்க. ஜோவிகா வேறு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு, அதே மாதிரி விஷ்ணு வந்து பிரதீப்பை லாக் பண்ணிட்டார் வெளியே. அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் நிக்சனை வந்து இவர் லாக் பண்ணிட்டார் விக்ரம். ஸோ ஏன்னா ரெண்டு பேரும் ஓடினாங்கன்னா இன்னும் மூர்க்கத்தனமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இவங்களாம் வந்து லாக் பண்ணிட்டாங்க. மெயினான பிளேயர்ஸ் வந்து லாக் பண்ணிட்டாங்க, ஏன்னா அவங்க தான் அது ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உள்ளே வந்து ஒரு பயங்கரமாக நடக்குது, எல்லாம் வந்து போட்டு லாக் பண்ணிட்டாங்க, சரியா, ஸ்மால் பாஸ் வீட்டில், ஏன்னா உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, பிரதீப் மட்டும் போயிட்டு அங்கிட்டு ஏறி குச்சிட்டு இருந்தார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிக்சன் வந்து அந்த இடத்துல வந்து பிரேக் த்ரூ பண்ணி உள்ளே அப்படியே வராரு. வர்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஐயோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா ஒரு அந்த கிளாஸ் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணுறாரு, முதல் வந்து இப்படி தட்டுறாரு வரல. உடனே இந்த படத்தில் விஜயகாந்த் படத்தில் இப்படி வந்து இப்படி பின்னாடி வந்து இப்படி விடிப்பாங்க வருங்க, அந்த மாதிரி வந்து ஒரு இடி இடிகிறார். டே என்னடா ஒரு பேசிக்கான ஒரு அறிவு கிடையாதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது என்னதான் வந்து நிக்சனுடைய முட்டாள்தனத்தை தான் வந்து காட்டுது. இது வந்து அடித்தவொடனே பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு காலில் வந்து கிராக் ஆகி பிரதீப்புடைய கால்லாம் வந்து கிழிச்சிருச்சு, மாயாவுக்கு ஷோல்டரில் இந்த கீழே, அப்புறம் வந்து நிக்சனுக்கே வந்து அடிபட்டுருக்கு அந்த மாதிரி அடித்தது. ஏன்னா கிளாஸில் வந்து நீ போய் இடிக்கலாமா, கொஞ்சம் கூட ஒரு பேசிக்கான சென்ஸ் இல்லையா நிக்சன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. போய் ஒரு இடி இடித்தார், அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அஃபெக்ட் ஆகி எல்லாரும் வந்து ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. பிக் பாஸ் வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அடிபட்டிருக்கான்னு சொல்லி கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாரும் ஜோவிகாலாம் வந்து பிரதீப்புக்கு வந்து கட் பண்ணி அந்த கட்டெலாம் வந்து போட்டு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு வந்து கேர் எடுத்து நீ வந்து இறா பாரலாம் அப்படின்ற மாதிரி, அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து செருப்பெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து இங்கே வாங்க லிவிங் ஏரியாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போய் அசம்பிள் ஆகி வர்றதுக்கே வந்து இதாகிடுச்சு. பிரதீப் டென்ஷன் ஆகிட்டார், படா பைத்தியக்கார அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணிட்டார். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் தவறான ஒரு இது பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பார்த்து ஆடியிருக்கலாம். ஸோ அநேகமாக இந்த விஷயத்துக்கு ரெட் கார்டெலாம் வர வாய்ப்பு கிடையாது, பட் இது வந்து நிஜமாகவே வயலன்ஸ் தான். இது வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.